டிவிக்கேன்னு சொல்லாது, அது பிரச்சனை வேற இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு பக்கம் வேல்முருகன் வேற பிரச்சனை பண்றாரு. நீங்க வந்து எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருந்தா தானே நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு தக்க வச்சுக்கிற விஷயம். கண்டிப்பா ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு கட்சி நடத்த முடியாது, அதை வச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது. இந்த புஷியானந்த் யார் தெரியுமா? யார் இவர்? தளபதியோட ரைட் ஹேண்டு, எஸ்எஸ்சி இருக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்காருன்னு சொல்லி புஷியானந்த் புஷியானந்த் அவருக்கான ஒரு பூகம்பம் பிரளயமே அதிகமாயிட்டு இருக்கு. எம்எல்ஏ இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒத்த தெரு எம்எல்ஏ, ஒரு ஓட்டு ஒரு தெரு தான், புசி தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெருவுக்கான எம்எல்ஏ அவர் தொண்டர் கட்சியினுடைய ரசிகர்களை அசிங்கமா திட்டாரு, ஆபாசமா திட்டாரு, வீடியோ ஆதாரம் இருக்கு. எப்ப பெத்த அப்பாவையும் பிள்ளையுமே பேச விடாம பிரிக்கிற ஒரு வேலையை பண்ணிட்டாருன்னா இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இல்ல ரெட் ஜெயிண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ இல்லையோ, ரெட் ஜெயிண்ட் வந்து இதுல பிரச்சனை பண்றாங்களோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து பிரச்சனை வரும். எப்படி வரும்னா, அரசியலே கிடையாது அவர், அரசியல் எந்த அரசியல் கட்சியும் தெரியாது, கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, திராவிட சித்தாந்தம் தெரியாது. எங்க அண்ணன் சீமானும் அதே மாதிரி 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாயிலே தான் வட சொல்றாரு. காசு வேணா சுந்தர் சீட்டு கேட்பேன், தம்பி டே ஒரு 1 லட்சம் கொடுறா பிச்சை, 1 லட்சம் இப்ப இல்ல, எப்பவுமே சீமானுக்கு அதிகாரம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதே நிலைமையில தான் விஜய்க்கும் நம்ம வச்சிருக்கோம். உங்க மீது தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, இதையெல்லாம் சரி பண்ணாம நாட்டை திருத்தறேன் நானு அப்படின்னு சொல்லி வரீங்கன்னா எப்படி அதை எடுத்துக்க முடியும்? கேள்விக்குறி தானே. கண்டிப்பா தோத்துட்டா அப்ப தமிழக தோல்வி கழகம் வச்சு மாத்திப்பீங்களா? என்னையே சோதனை மூலமா சாட்டை துருமணன் நீ காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்ட, ஏன்னா அவன் வந்து மனைவியினுடைய பதவிக்கு இடைஞ்சலா இருப்பான்னு நீங்க பயப்படுறீங்க. அதுக்கு வந்து அகராதி பிடிச்சது மாதிரியே சொல்லுது, ஒரு அட்டார வழக்குன்ட்டு, இந்த மன்னிப்பு கூந்தல், பல்லுபடாத வேலை பாக்குறது, மானகட்டத்தனமா இருக்கு. அண்ணாமலை ஜெயிலுக்கு போக போறாரு எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் பேசின ஒரு விஷயம் இப்ப நீதிமன்றத்துல வந்து வழக்கா போய் தாக்கல் ஆயிருக்கு. ஆனா வழக்கு போட்டவங்க யாரான்னு பார்த்தா பூரா பாஜகவுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. இந்த மோடி மீடியான்னு ஒன்னு சொல்றாங்க பாருங்க, இவங்க தான் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சி வந்துருவோம். இன்னும் ஓராண்டுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு வருது, அப்ப நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு அவங்க பிஜேபி பயங்கரமா வேலை செய்யுது, ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுது. இவங்க அகரம் ஃபவுண்டேஷனில் படித்த மாணவர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ், அந்த வகையில் சூர்யாவுக்கான சினிமா கேரியர் நல்லா போயிட்டுருக்கு. கலைஞர் மீது நன்மதிப்பாக இருந்திருக்காரு, ஜெயலலிதாட்ட நல்ல ஒரு ரேப்போல இருந்திருக்காரு. தன் வாழ்க்கை வேற, சினிமா வேற, தொழில் வேற, சினிமா வேறனு பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ தலைவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ஆன்சர் வந்துருச்சு, தளபதி ஒரு பக்கம் சினிமாவுக்கு வராரு, இப்போ சினிமாவோட வெற்றிடம் தளபதி இடத்துக்கு யார் வருவாங்கிற ஒரு கேள்வி வந்து சோசியல் மீடியாவில் ஓடி. அது நம்ம வந்து ஒன்றே வந்துங்க, விஜய் ஒரு விஜய் தான், ஒரு ரஜினி தான், ரஜினி இடத்தை யாரும் பிரிக்க முடியாது, விஜய் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி விஜய் வெற்றிடம் அப்படின்ற வார்த்தையே தப்பு. இப்போ எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, பீக்ல இருந்தாரு, அப்புறம் சினிமா விட்டு வந்துட்டு அவர் அரசியலுக்குள்ள வந்தாரு. சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் அரசியலும் இருந்தாரு, அரசியலில் இருந்துகிட்டு தான் சினிமாவில் நடிச்சாரு. கண்டிப்பா. ஆனா விஜய் அப்படி இல்லை, நடிச்சுக்கிட்டு இருந்து அரசியலே கிடையாது அவர், அரசியல் எந்த அரசியல் கட்சியும் தெரியாது, கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, திராவிட சித்தாந்தம் தெரியாது. ஏன் திராவிட சித்தாந்தம் தெரியாதுன்னா, திராவிட சித்தாந்தம் தெரிஞ்சிருந்தா நீ திராவிடத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி வரமாட்டேன். திராவிட எதிர்த்தா இங்கே நீ ஆட்சி எதிர்த்தா வர முடியாது, தமிழ் மண்ணில் ஜெயிக்க முடியாது. திராவிடத்தை எதிர்த்தவர்கள் யாராவது ஆட்சியை பிடிச்சிருக்காங்களா? 1000 பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகன், அவருக்கு ஏதோ ஒரு சீட் 2 சீட் கிடைக்கும், அதோட அவர் சாதி கட்சியாக தான் இருக்கார், சாதிக்கிற கட்சியாக இல்லை. முடிஞ்சிச்சா? நம்ம நாம் தமிழர் 10 வருஷமா ஆட்சி அதிகாரத்துல வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஏன்னா அவருடைய செயல்பாடு, சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடெல்லாம் வசூல் தான், திரள்நிதி தாரீர் தான், தந்து வசூல் நிறைய வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு கார் வாங்கி கொடுப்பாரு, இதுதான் அவருடைய செயல்பாடு. ஆனா பயங்கரமா ஆவேசமா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி எல்லாம் பேசுவாரு, ஆவேச குரல்லாம் கொடுப்பாரு, 10 காசு பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு கொள்கையே கிடையாது, பொய் வாய திறந்தா. அங்க நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய விஸ்வகுரு மோடி எப்படி வந்து 10 வருஷமா வெறும் வாயில வட சுட்டு இருக்காரோ, எங்க அண்ணன் சீமானும் அதே மாதிரி 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காருனா வாயிலே தான் வட சுடுறாரு. அவர் சுடுற வடை எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் சுட்ட வதையாவது வியாபாரம் ஆகுது. எப்படி வியாபாரம் ஆகுதுன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு நல்ல பெரிய செல்வாக்கு காசு பணம் கிடைக்குது, பாஜகவுக்கு நல்ல காசு பணம் கிடைக்குது, பொதுத்துறை நிறுவனம்லாம் வித்துட்டாங்க. பட் சீமானுக்கு அப்படி கிடையாது, அந்த வடை தம்பிமார்கள்ட்ட போய் காசா திரும்பி இவர்கிட்டே வந்துருது, தன்னை வளர்த்துக்கிறாரு. வாழ்வது நாட்டால் ஆசைப்படுற எனக்கு வாழறதுக்கு வீடே இல்லைன்னாரு, லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து வீடு எடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் எவன் கொடுக்குறான் காசு?
கேட்டா பிச்சை எடுக்கிறேன் நானுன்னு வாரு. நான் சொல்லப்பா அந்த வார்த்தையை, அவர் சொன்னார் நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன், காசு வேணா சுந்தர் சீட்டு கேட்பேன், தம்பிட்டே ஒரு 1 லட்சம் கொடுறா பிச்சை. 1 லட்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப கேட்கறவங்களாம் கேன போய் பாருங்க, எவ்வளவு பெரிய பிராடுத்தனம் அயோக்கியத்தனங்க. ஆனா இவர் சொல்லுவாரு நான் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், 50% பெண்கள் 50% ஆண்களுக்கு சீட்டு கொடுப்பேன்னு தேர்தல் எல்லாம் டம்மி கேண்டிடேட் போடுவாரு. உனக்கு எதிராக நான் கேண்டிடேட் நிறுத்துவேன், நிறுத்துற மாதிரி நிறுத்துவேன், அவங்க தோக்குற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி தோத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளவு காசு தருவேன். இதுதான் அவருடைய செயல்பாடு, இதுதான் வாழ்க்கை ஓட்டுறாரு. அதிகாரத்தெல்லாம் வர முடியாது. இப்ப இல்ல, எப்பவுமே சீமானுக்கு அதிகாரம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதே நிலைமையில தான் விஜய்க்கும் நம்ம வச்சிருக்கோம். நீ திராவிடத்தை எதிர்த்தால், நீ நான் வந்து திமுகவுக்கும் அதிமுக சாதகமா சொல்லல, உடனே நீ ஊபி 200 ரூபா ஊபின்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன். இந்த மண் பெரியார் மண், இந்த மண் திராவிட மண். மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள். நீங்க நல்லது செய்யணும்னு உள்ள வந்தீங்கன்னா முதல்ல அடிப்படையில நீங்க என்னவா இருக்கீங்கன்னு பாப்பாங்க. உங்களை வச்சுதான் உங்களை உங்களுடைய தரத்தை வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்ப நீங்க யாரு, குடும்பத்தை அப்பாவை பார்க்கல, அந்த குடும்பத்துல பஞ்சாயத்து இருக்கு, உங்க பையன் உங்களை மதிக்கல, உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, உங்க மீது தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணாம நாட்டை திருத்தறேன் நான் அப்படின்னு சொல்லி வரீங்கன்னா எப்படி அதை எடுத்துக்க முடியும், கேள்விக்குறி தானே. கண்டிப்பா திராவிடமே இல்லாம பாரு, என் தம்பி வந்து திராவிடத்தை இனிமே திராவிடம்க்கு வாய்ப்பே இல்லைன்னு சீமான் சொன்னார்ல, அழிச்சிட்டான் என் தம்பி, அவன் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு. சரி, வெற்றி கழகம் எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிருவீங்களா? தோல்வி காணாத நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரீங்க. விஜய் தோத்துட்டா அப்ப தமிழக தோல்வி கழகம்னு வச்சு மாத்திப்பீங்களா? பேரே தப்பா இருக்க. சார் இது என்ன, இது இந்த சினிமா பேரா சார் இது? ஃபர்ஸ்ட் லுக் விடுறது, செகண்ட் லுக் விடுறது, அதெல்லாம் தமிழே தப்பு தப்பா இருக்கு சார். அவங்க அறிக்கையில அவ்வளவு தமிழ் தப்பு இருக்கு. அப்ப உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் யாரு? தமிழ் தெரியாதவங்க. தமிழ் தெரியாத ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கீங்கன்னா தமிழ்நாடு எப்படி நீங்க வந்து நான் ஆள போறேன்னு சொல்லி வர முடியும்? அடிப்படையில நிறைய கத்துக்கணுங்க. திராவிட சித்தாந்தத்தினுடைய இருக்கிறவங்களோட சேர்ந்தாதான் விஜய்க்கான எங்கேயாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது உடனேலாம் கிடைக்காது. எப்படி சீமான் ஓட்டை பிரிக்கிறாரு, அது மாதிரி விஜய் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார், அவ்வளவுதான். மத்தபடி அவர் வெற்றி வாய்ப்புக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதான் வந்து மத்த ஓட்டை கிளைக்கிறதுக்கான பாஜகவோட டீம் சொன்னாங்க. ஆமா ஆமா, அது அதுதான் இவரோட. நீ பாஜக டீம் இல்லைன்னு சொல்லுவாரு. பாரு வந்து என்னைய அங்க தோழர்கள் வீட்டுல எல்லாம் சோதனை பண்ணிட்டாங்க, ஒரு நன்றி சொல்றேன், என்னைய வந்து என்ன பி டீம் இல்லைன்னு ஒத்துக்குச்சு சொல்லி. அதெல்லாம் கிடையாது, நீ ரெண்டு கூட்டு கலவாணிக்கு தான். நீங்க ஏதோ திட்டம், உங்களுக்கு கூட திட்டம் இருக்கு. என்னைய சோதனை மூலமா சாட்டை திருமணம் நீ காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் வந்து மனைவியினுடைய பதவிக்கு இடைஞ்சலா இருப்பான்னு நீங்க பயப்படுறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தெலுங்கர் வந்து பொது பொறுப்பு வரப்போறாங்க, அப்புறம் அங்க தமிழர் கட்சி எங்க இருக்கும்? அது அடிப்படையில இவரே யாருன்னு தெரியலங்க. இதே கலப்பினம் தான், சைபன் செபாஸ்டின் அதானே. ஆமா, அப்புறம் நீங்க எப்படி வந்து தமிழ்நாட்டு மண்ணை வந்து தமிழர்கள் நான் தமிழர் எப்படி சொல்லுவீங்க? பாட்டேன் முப்பாட்டேன் அப்படின்னு பூரா பொய்ங்க. சினிமா டைலாக் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் எடுப்படாது. அதனாலதான் 10 வருஷமா ஒரு சீட்டு கூட கிடைக்கல. கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் விடுங்க, வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியல. பட் அந்த வகையில விஜய் எவ்வளவு பரவாயில்ல, விஜயோடைய போட்டோ காமிச்சு கூட ஜெயிச்சிட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில். ஆனா அதே மாதிரி வெற்றி வந்து நீங்க பொது தேர்தலில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் தான் நீங்க, அது வாய்ப்பு இல்லை. இப்ப மாஜி அண்ணாமலை இருக்காருல்ல, பல்லுபடாத பார்ட்டி, இந்த பார்ட்டியை நான் அப்படிதான் கூப்பிடுறேன், பேரெல்லாம் சொல்றது இல்லை நான். ஏன்னா அது தனக்குத்தானே ஒரு பட்டம் பேர் வச்சுக்கிச்சு, பல்லுபடாத வேலை செய்யறவங்க நாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அகராதி பிடிச்சது மாதிரியே சொல்லுது, ஒரு வட்டார வழக்குன்ட்டு. எனக்கும் கொங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் வட்டார வழக்கு பேசுறது இல்லை. இந்த மன்னிப்பு கூந்தல், பல்லுபடாத வேலை பார்க்கறது மானகட்டத்தனமா இருக்கு, ஆனால் வட்டார வழக்குன்னு சொல்லுது இல்லையா. இந்த இவர் வந்து சமூகத்துக்கு எதிரான பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயிலுக்கு போறாரு. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? அண்ணாமலை ஜெயிலுக்கு போறாரு எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் பேசின ஒரு விஷயம் இப்ப நீதிமன்றத்துல வந்து வழக்கா போய் தாக்கல் ஆயிருக்கு. தீபாவளிக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க இல்லையா, தீபாவளி பட்டாசு வெடிக்கிற அந்த பட்டாசு வெடிக்கிறத தடை பண்ணோன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க கிறிஸ்தவ அமைப்புகள். சரி, நம்முடைய பண்டிகையா இருக்கிற இந்து பண்டிகையை கொச்சைப்படுத்தி இது மாதிரி பண்றாங்கன்னு ஏதோ ஒரு கன்றாவியை பேசிட்டாருங்க. சரி, அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அது வந்து இந்த ஒருத்தர் இருக்காரு, இந்த பேசு தமிழா பேசுன்னு, ராஜவேல் நாகராஜன், அவரும் இந்த அவர் பூரா அந்த பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் அடிப்படையில் நான் சங்கி இல்லைன்னு பக்கா சங்கி. அவர் அண்ணாமலை கிட்ட, அதான் அந்த பல்லுபடாத பார்ட்டி கிட்ட ஏதோ மாசம் மாசம் ஒரு ஆதாயம் வாங்கிக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவருடைய சேனல்ல பேசுறது தான் அவருக்கு ஆப்பாயிருக்கு. தனக்குத்தானே சூனியை வச்சுக்கிட்ட கதை அது. ஏதோ பேச போய் இந்த மாதிரி தீபாவளி எதிராக இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் சதி பண்றாங்கன்னு ஒரு பேசி போக, அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு வழக்கு தாக்கல் ஆயிருக்கு நீதிமன்றத்துல. ஆனா வழக்கு போட்டவங்க யாரான்னு பார்த்தா பூரா பாஜகவுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. பொதுவான நபர்கள், பொது நபர்கள் போட்டிருக்காங்க வழக்கு.
இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, அதனால அது பட்டாசு வெடிக்க தடை பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை அப்படியே மடம் மாத்தி நம்மளால தான் மடம் மாத்திரத்துல கில்லாடியாச்சு. இந்த பல்லுபடாத பார்ட்டி ஒரு குழந்தை வந்து இதுல வந்து செத்து போச்சுங்க, சூசைட் பண்ணி இறந்து போச்சு, விஷம் குடிச்சு. அது என்ன சொல்லிட்டாருன்னா, மதம் மாற்றத்தினால அவங்க கட்டாயப்படுத்தினால அந்த குழந்தை வந்து விஷம் குடிச்சு செத்து போச்சுன்னு ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு பிரச்சனை பண்ணாரு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா அதை பொய்யின் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ அமைப்புக்கு எதிராக அந்த பஞ்சாயத்து பண்ணாரு. இது ஒரு மட்டமான, இது எப்படி ஐபிஎஸ் படிச்சதுன்னே தெரியல நமக்கு. இது போது கிடக்குது இந்த பிரச்சனையில, தீபாவளி பிரச்சனையில. அந்த ஃபியூஸ் மனுஷன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, சமூக செயற்பாட்டாளர், அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து மத மோதலை ஏற்படுத்துவதற்காக ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலை தப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணிட்டாரு. அந்த அடிப்படையில இந்த வழக்கு சூடு பிடிச்சி 2 வருஷமா போயிட்டு இருக்கு, வெளியிலேயே தெரியல யாருக்குமே. இப்போ அந்த வழக்கை ரத்து பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணுங்க, இப்படி இது வந்து வழக்குக்கே உகந்தது இல்லைன்னு சொல்லி பல்லுபடாத பார்ட்டி கோர்ட்டுக்கு போயிருக்கு. என்னால மன உளைச்சல் ஆயிட்டேன் நானு, ஓயாம எனக்கு வந்து இந்த மாதிரி சம்மன் வந்துட்டே இருக்குன்னொன்னு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பல்லுபடாத பார்ட்டி போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. சரி, இது அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போச்சு. இவர் போட்டதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வழக்குல முகாந்திரம் இருக்கு, நீங்க உள்நோக்கத்தோட தான் பேசியிருக்கீங்க, வழக்கு நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கை நடத்தலான்ட்டாங்க நீதிமன்றம். இப்ப வழக்கு நடத்தப்பட்டால் இவர் பேசியது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா குறைந்தது 3-5 ஆண்டுகள் இவருக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா இவர் சட்டம் படித்தவர், போலீஸா வேலை பார்த்திருக்காரு, மதம் முதலை உருவாக்குவதற்கு என்ன பேச்சு நடக்கும், எப்படி வந்து ஒரு பிரச்சனை கலப்ப முடியும்ன்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவர் தான் இந்த கேரக்டர். அப்போ வேண்டுமென்றே இந்த சமூகத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் பேசியிருக்காருன்றது தான் இப்போ குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் இது சிறைக்கு போகிறதுக்கு ஆடு காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் போகும். ஊடகங்கள் மூலமாக அவங்க வந்து அவங்க வச்சிருக்கிற இந்த மோடி மீடியான்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, இவங்க தான் வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி வந்துடுவோம், உலகத்திலே யாரும் செய்யாத சாதனையெல்லாம் சொல்றாங்க. 370 இடம் அவங்க ஜெயிப்பாங்களாம், 30 இடம் தான் எதிர்கட்சி, அதாவது அவங்களுடைய கூட்டணி கட்சி, மொத்தம் 400 இடம் ஜெயிப்பாங்களாம். புரியுதுங்களா? 1000 வருஷத்துக்கு பிளான் போடுவாங்களா, அடுத்த 1000 வருஷத்துக்கு. எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா? மிஷின் இல்லாம ஓட்டு சீட்ல வந்தாங்கன்னா டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க, அதான் உண்மை. அதுதான ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு நிறைய இடங்கள். ஆமா, மிஷின் வச்சுதான் நம்புறாங்க. இவிஎம் மிஷின் தான் பெரிய பெரிய பிரச்சனைக்கே காரணம். வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகளே இவிஎம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறை போதும்ன்றாங்க. ஏன் நாட்டையே நீ 5 வருஷம் ஆள போறது யாருன்னு முடிவு பண்றான், முடிவு தெரிஞ்சுக்க 5 நாள் காத்திருக்க மாட்டோமா? என்னங்க பொறுமையா என்ன இப்போ இன்னைக்கு என்ன நாளைக்கே சொல்லிடுறீங்களா? எங்க ஓட்டு சீட்டுல வந்தாலும் அதே தான் ஆக்குறீங்க, எலக்ட்ரானிக் மிஷின்ல வந்தாலும் வாக்கு முடிஞ்சிருது என்றான்னு 1 மாசம் கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு காலேஜ்ல வச்சு மூடிடுறீங்க, உள்ள என்ன பண்றீங்கன்னு தெரியாது. பெரும்பாலும் நடக்குதான் நடக்கலையா? வெளி ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தா திடீர்னு போற வண்டியை மறிச்சிடுறாங்க, எடுத்து உடைச்சிடுறாங்க. ஆமா, நீங்க இவிஎம் திருட்டுத்தனாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து அது ரொம்ப பயங்கர கிளவரா வேலை பார்க்குறாங்க. இன்னொரு பெரிய ஒரு உண்மை என்னன்னா, இன்னும் ஓராண்டுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டு வருது. அப்ப நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு அவங்க பிஜேபி பயங்கரமா வேலை செய்யுது, ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுது, பெரிய திருட்டுத்தனம் செய்வாங்க அவங்க டெஃபினட்டா. அதெல்லாம் எதிர்க்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவிஎம் எங்களுக்கு வேணா, வாக்குச்சீட்டில் வாடான்னு சொல்லி. எனக்கு என்ன பிரச்சனைனா, இங்க நீதிமன்றங்கள் கிட்ட தான் கடைசியா போய் நிக்கிறாங்க எல்லாருமே. ஆனா பெரியார் ஒரு காலத்துல முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு சட்டம் படிச்சு அதுல நீ வாக்கா அது வாதாடுவதற்காக உன்னுடைய எல்லா சட்ட பாயிண்ட் திரும்ப நீதிமன்றத்துல வாதாடுவ, ஆனால் தீர்மானிக்கிற சக்தியா வேற ஒருத்தன் அவன் உட்காந்துருப்பான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. கண்டிப்பா கடைசி நம்பிக்கை அதாங்க, கண்ணு முன்னாடி தெரியுது. சண்டிகருடைய தேர்தலில், சண்டிகர் மேயர் தேர்தலில் கண்ணு முன்னாடி அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்த பாஜகவை சேர்ந்த நியமன உறுப்பினர் கவுன்சிலர் வாக்குச்சீட்டில் திருத்தம் பண்றாரு, 8 சீட்டு திருத்தம் பண்றாரு, செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லி நீங்க கவுண்டர் போடுங்க, தடை விதிங்கன்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் தடை விதிக்க மறுக்குது, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, அதன் பிற்பாடு தான் செயல்பாடுகளை முடக்கிறாங்க. அப்ப நீதிமன்றம் அது என்ன வீடியோ ஆதாரம் இருக்கு, சும்மா வாயில சொல்லல, கணக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு ஒரே கணக்கு தான். வாதியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, 20 பெருசா 16 பெருசானா? நமக்கு எல்லாம் 20 பெருசுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வாதியார்லாம். ஆனா இந்த பாஜக தற்குறி கும்பலுக்கு 20-8 செல்லாததாகிட்டா 12 ஆயிடும், அப்போ 16 பெருசாயிடும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதுல தான் மேயர்ல வந்து அடிச்சு ஏமாத்துறது. ஏன்னா பிக்காளி பயிர்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, ஊடகம் பார்க்குது, மீடியா பார்க்குது, கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு பயமே இல்லையா உங்களுக்கு? அப்போ என்ன திமிர் இருக்கும் உங்களுக்கு? அந்த ஆணவம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, நாம என்ன பண்ணாலும் எது எங்கேயுமே நமக்கு வந்து எதிராக யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதானே உங்களுக்கு இவ்வளோ எண்ணம்? ரொம்ப டேஞ்சரான லைஃப்ல நம்ம இருக்கோங்க, எதிர்த்து பேசுகிற எல்லாரையும் தேடி தேடி. ஏங்க நம்ம வந்து கௌரி லங்கேஷோட நிலைமை என்னாச்சு? யார் அவங்கள வந்து கொன்னது? இது வரைக்கும் ஏதாவது தெரியுமா? அடிப்படையில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க, உங்க பாஜகவுடைய பாசிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க. ஒரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ், பத்திரிகையாளர், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? சுட்டு கொண்டானுங்க. இப்படியா சினிமாவும் அரசியலும் கலந்த இந்த ஒரு நேர்காணல கடைசி கேள்வி நான் எதை கேட்கணும்னு நினைக்கிறேன்னா,
தளபதியை பற்றி பேசுகிறோம், ரஜினியை பற்றி பேசுகிறோம், விடாமுயற்சி பற்றி பேசுகிறோம், இதை பற்றின அரசியல் பற்றி பேசுகிறோம். இதில் நம்ம மறந்த ஒரு நபர் யாரும் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் கார்த்தி அவர்களும் தான். ஏன்னா வந்து அவங்க லாஸ்ட்டாக இந்த ஞானவேல் ராஜா இஷ்யூப்போ ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்கள பற்றி மீடியா யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்குவோட லுக் விட்டாங்க, ஜப்பான் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்த கட்டங்கள் அவங்களுக்கு என்னவா போகுது, இப்படியே போனால் அவங்களோட சினிமா கேரியர் எப்படி போகுன்ற மாதிரி? இல்லை அவங்க தெளிவாக இருக்காங்க, அவங்க இப்போ வரைக்கும் அரசியல் நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. சில பேர்லாம் அந்த சோசியல் மீடியாவில் ஏற்றி விடுறாங்க, அடுத்து சூர்யா கட்சி ஆரம்பிக்க போகிறாரெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய். அதுக்கான சாத்தியக்கூறுகளாக கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதி எடுத்து சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க பல இடங்களில் இவங்க அகரம் ஃபவுண்டேஷனில் படித்த மாணவர்கள் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ் நிறைய இடங்களில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அதற்காக மெனக்கெட்டு இருக்காங்க. அதில் எங்கேயும் அரசியல் கலப்பு இல்லாமல் இருக்குது. அந்த வகையில் சூர்யாவுக்கான சினிமா கேரியர் நல்லா போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நீங்கள் அது அரசியலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அது கார்த்திக்கும் அந்த எண்ணம் திட்டம்லாம் கிடையாது, சூர்யாவுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. யாரோ கலைப்பு விடுவாங்க, சோசியல் மீடியா கலைப்பு விடுறதெல்லாம் நம்ப முடியாது இல்லை நம்ம. ஆமாம், ஏன்னா அடுத்து அவரோட லைனப்லாம் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக வந்து ஹிஸ்டாரிக்கலாக வச்சிருக்காரு. வேள்பாரி இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவான்றது ஒரு ஹிஸ்டாரிக் தான், அதுக்கடுத்து வேள்பாரி இது மாதிரியான கதைகள் வச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாட்டு மண்ணில் நிறைய கதைகள் இருக்குங்க. தமிழ்நாட்டு கிராமங்களில் இல்லாத உண்மை சம்பவங்கள், சொல்ல வேண்டிய கதைகள், நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்களை அவர் வந்து மெனக்கெட்டு படமாக செல்லுலாய்டில் பதிவு பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தான் வந்து நீங்கள் ஒரு சூரரை போட்டு எப்படி வந்து வந்து ஒரு விமானம் லோ காஸ்ட்டில் நம்ம வந்து எப்படி விமான சேவையில் பண்ண முடியும்னு ஒரு ஜெயிச்ச ஒருத்தரோட கதையை கோபிநாத் அவருடைய லைனை தான் எடுத்து ஒரு ஒரு விஷயங்கள்ல பண்ணார். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்களை அவர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சினிமா அதே நேரத்தில் கமர்ஷியலாகவும் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் அங்கே பாம்பே கோடி போயிட்டார், அங்கே ஜாகையை மாற்றிட்டார், அப்படி இப்படின்னு என்னென்ன சொன்னாலும் தமிழ் சினிமாவில் சூர்யாவுக்கான இடத்தை சூர்யா தான் ஃபில்அப் பண்ண முடியும், கார்த்திக்கான இடத்த கார்த்தி தான் ஃபில்அப் பண்ண முடியும். அதனால் அவங்க அரசியலுக்குள்ளே வருவாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க விஜய்க்கு மாற்றாக வருவாங்க, இல்லை விஜய்க்கு எதிராக அவங்க வருவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. விஜய்க்கான ஆதரவுலாம் அவங்க சைட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானே? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அரசியல் ரீதியாக அவங்க எந்த சமூகத்துக்கு எந்த ஒரு கட்சிக்கும் இது வரைக்கும் அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. அவங்க அப்பாவும் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவர் நிறைய கலைஞர் மீது நன்மதிப்பாக இருந்திருக்காரு, ஜெயலலிதாட்ட நல்ல ஒரு ரேப்போல இருந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். தமிழ் அவ்வளோ அழகாக அருமையாக நிறைய கதா காலட்சம் மாதிரி பேசக்கூடியவர், வரலாற்று விஷயங்களை அவர் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசுவார். ஆனால் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வந்து வெளியில் காமிக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தன் வாழ்க்கை வேற, சினிமா வேற, தொழில் வேற, சினிமா வேறன்னு பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க யாருக்கும் சப்போர்ட், இப்போ ரஜினி வந்தாலும் இதே நிலைமை தான் இருந்திருப்பாங்க. ஆமாம், அஜய் வந்தாலும் இதான் நிலைமை அவங்களுக்கு, நாளைக்கு விஷால் வந்தாலும் இதான் நிலைமை. அதனால் நீங்கள் வந்து அரசியல் கட்சியாக வர்றவங்களுக்கான வாக்கு செலுத்துகிற விஷயத்தை அவங்க ரகசிய வாக்கு தானே. ஆமாம், அது யாருக்கு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அது அந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் அரசியலுக்கு வருவாங்கன்னு நான் நம்பலை. சரிண்ணே, இந்த போக்கில் வந்து அடுத்த நேர்காணலுக்கு வர்றதுக்கு நடுவில் நம்ம தளபதி வெற்றி கழகமாக, தமிழக வெற்றி கழகமாக அவங்க என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, தமிழ் சினிமாவில் என்ன வருதுங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த இன்டர்வியூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.